திருவருகை கால சிந்தனை. திருவருகை கால சிந்தனை. இயேசுவின் பிறப்புக்கு எம்மை ஆயத்தப்படுத்தும் இந்த திருவருகை காலத்திலே தமிழ் எஃப்எம் தேவராகம் நிகழ்ச்சியினூடாக பிரியமானவர்களே, உங்களுக்கு இந்த நாளின் வாழ்த்துக்களை நான் கூறி நிற்கின்றேன். இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கப் போகின்ற அறைவார்த்தை பகுதி யாக்கோப்பு எழுதிய திருமுகம் 5:7-8. ஆகவே சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் வருகை வரை பொறுமையோடு இருங்கள். பயிரிடுபவரை பாருங்கள். அவர் நிலத்தின் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து முன்மாறியும் பின்மாறியும் பொழியும் அளவும் பொறுமையோடு காத்திருக்கின்றார். நீங்களும் பொறுமையோடு இருங்கள். உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது. அன்பர்களே, இதிலே எமக்கு தெளிவாக தெரிகின்றது ஆண்டவருடைய வருகை அண்மையில் இருக்கின்றது என்பது. இந்த காலங்களிலே நாம் கேள்விப்படுகின்றோம் அதிகமாக, இந்த வருடம் முடிவதற்குள் ஆண்டவருடைய வருகை பெறப்போகின்றது, உலகம் அழியப் போகின்றது, இனி வரும் காலங்களிலே இவ்வாறு நடக்கப் போகின்றது என்று கடந்த காலங்களிலும் இவ்வாறு கூறப்பட்டு எதுவும் நிகழாமல் போனதை நாம் பார்க்கின்றோம். இந்த வருடம் முடிவதற்குள்ளும் ஏராளமான விடயங்கள் முகநூல் வழியே பகிரப்பட்டு வருகின்றன. அன்பர்களே, நாம் இதை குறித்து கலங்கக்கூடாது. இறை வார்த்தையில் ஜேசு தெளிவாகவே கூறியிருக்கின்றார், அந்த நாளும் நேரமும் தனக்கு கூட தெரியாது, பரம தந்தைக்கு மாத்திரமே தெரியும் என்று கூறியிருக்கின்றார். ஆகவே நாம் இதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் ஒன்று மட்டும் உண்மையாக எங்களுக்கு தெரியும், ஆண்டவர் நிச்சயம் வருவார். முதல் வருகையில் வந்தவர் மீண்டும் இரண்டாம் வருகையில் வருவார் என்று இந்த திருவருகை காலத்திலே நாம் இந்த இரண்டு வருகையும் நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம், நினைவு கூறுகின்றோம். இந்த இறை வார்த்தையிலே ஆண்டவர் எம்மை கேட்பது, பொறுமையோடு இருங்கள், ஆண்டவர் வரும் நேரம் வரட்டும், அவர் வரும் வரைக்கும் நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும். எவ்வாறு ஒரு விவசாயி விதைகளை விதைத்து விட்டு மாறிக்காக காத்திருந்து முன்மாறி பின்மாறி என்றவாறெல்லாம் காத்திருந்து அந்த பயிரின் விளைச்சலை எடுக்க மட்டும் அறுவடை செய்ய மட்டும் பொறுமையோடு காத்திருக்கின்றாரோ, அதே போல நாமும் பொறுமையோடு எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வை நாளாந்தம் வாழ வேண்டும். இதுதான் பிரதானமானது. பிரியமானவர்களே, ஆண்டவர் எப்பொழுது வந்தால்தான் என்ன? அவர் நிச்சயம் வருவார். ஆண்டவர் எம்மிடம் கேட்டது என்ன? அவருடைய வார்த்தையை நாள்தோறும் வாழும்படியாக. அவர் வரும்போது நாம் அந்த வார்த்தையை வாழும் கிறிஸ்தவர்களாக மக்களாக இருக்கின்ற பொழுது உண்மையிலேயே அவருடைய வாயிலிருந்து அந்த பேறு பெற்றோர் என்னும் வார்த்தையை நாம் கேட்போம். அதை விட்டுவிட்டு இதை குறித்து நாம் கலங்கக்கூடாது. ஆண்டவரின் வருகை அண்மையில் உள்ளது உண்மை. ஆகவே எங்களுடைய உள்ளங்களை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். நாம் காணுகின்ற துன்பங்கள், துயரங்கள், சவால்கள், அரசியல் நிலை குழப்பங்கள், இயற்கையின் சீற்றங்கள், மாற்றங்கள், இந்த நாடுகளுக்கிடையிலே நடக்கின்ற யுத்தங்கள் எல்லாவற்றையும் குறித்து நாம் கலங்கி விடாமல் மன உறுதியோடு ஆண்டவரில் நம்பிக்கை வைத்தவர்களாக அவருடைய வார்த்தையை வாழ வேண்டும். எனவே இந்த சிந்தனையோடு இப்பொழுது நாம் ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் அருள் என்றும் எங்கள் முன் செல்லவும் எங்களை பின்தொடரவும் செய்வீராக. உம் ஒரே திருமகனின் வருகைக்காக இதயத்தின் பேராவலுடன் காத்திருக்கும் நாங்கள் இன்றைய வாழ்வுக்கும் எதிர்கால வாழ்வுக்கும் தேவையான உதவியை பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். திருவருகை கால சிந்தனை. திருவருகை கால சிந்தனை. So this is Christmas. வழங்கியவர் அருட் சகோதரர் ரீகன் லோகு அவர்கள்.